ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. உடல்நலம் சார்ந்த பல பதிவுகளை தொடர்ந்து நம்ம சேனல் மூலமா பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்மளுடைய வியூவர் வந்து ஒரு டவுட் வந்து கேட்டிருக்காரு. அவர் வந்து லிச்சன் பிளானஸ் அப்படின்ற ஒரு நோயால பாதிக்கப்பட்டிருக்காரு. அது உடலெங்கும் அரிப்பு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இதுக்கு எனக்கு சொல்யூஷன் சொல்லுங்க, இதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து ஒரு க்வெஸ்சனா கேட்டிருக்காரு. ஸோ தோல் சம்பந்தமா நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாலும் இந்த குறிப்பிட்ட நோயை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். லிச்சன் பிளானஸ் அப்படின்றது ஒரு தோல் அரிப்பு நோய் அப்படின்னு சொல்லுவோம், செந்தோல் தடிப்பு நோய் அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்ன அப்படின்னா, இதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, உடல்ல அங்கங்க லைட்டா நிறம் மாறும், தோல் வந்து நிறம் மாறும் ஃபர்ஸ்ட் அறிகுறி. அல்லது புண்கள் ஏற்படும். புண்ணுனா எப்படி இருக்கும்னா, சூட்டு கொப்பளம் வரும் இல்லையா, கொக்கலம் கொக்கலம். இப்ப இமேஜ்ல காமிச்சிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி கைகள்ல, கால்ல, கணுக்கால் பகுதியில, முதுகு பகுதியில, கழுத்து பகுதியில, இந்த மாதிரி உடல்ல எங்க வேணாலும் இந்த பொக்கலங்கள் ஏற்படலாம். இந்த பொக்கலங்கள் லைட்டா வலியுடன் சேர்ந்த அரிப்பு வந்து கொடுக்கலாம். இந்த அரிப்பு உள்ள இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு அது பரவலாம். குறிப்பிட்ட ஏரியாவுக்கு ஒரு இடத்துல வந்துச்சுன்னா அந்த ஏரியாவை சுத்தி வந்து அது பரவும். இப்போ கையில இந்த இடத்துல வந்துச்சுன்னா இந்த இடம் பூரா இருக்கும். முதுகுல கழுத்துல இங்க வந்துச்சுன்னா இங்க பூரா இருக்கும். சோ இந்த மாதிரி குறிப்பிட்ட ஏரியா வரைக்கும் அது வந்து பரவிட்டே இருக்கும். இதை வந்து ஒரு 6 மாசத்துலயோ 1 வருஷத்துலயோ ரொம்ப அதிகமா பரவுறது கூட வாய்ப்புகள் இருக்கும். இது அரிப்பு இருக்கும் பட்சத்துல ரொம்பவே கஷ்டமாவே இருக்கும். சிலருக்கு இது வந்து செதில் செதிலா உரிகிற ஸ்டேஜ் கூட வந்து போவாங்க. தோல் வந்து கருப்பு கலந்த ப்ளூ, அதாவது ஊதா கலர்ல மாறுறதுக்கான சான்ஸ் இருக்கு அந்த புண்களுக்கு பக்கத்துல. சோ இப்படி தொடர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த அழகை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும், தொடர்ந்து தொந்தரவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இது வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜெனட்டிக்ஸ்னால வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிலருக்கு மன அழுத்தம் மூலமா வரும் அப்படின்னு சொல்றாங்க. அது போக பொதுவா பரவலா என்ன காரணத்தினால இது வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உடல்ல இருக்க அந்த நோய் எதிர்ப்பு மண்டலம் வந்து செல்கள், நம்ம உடல்ல இருக்க செல்களே ஒரு எதிரி அப்படின்னு நினைச்சு திரும்ப மாத்தி தாக்குறதுனால தோள்கள்ல இந்த பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு பாக்டீரியாவோ ஒரு கிருமியோ வரும்போது நம்மளுடைய செல்கள் எதிர்த்து போராடுச்சுன்னா அந்த பாக்டீரியாக்கள் வந்து அழியும். நம்ம உடல்ல இருக்க செல்லு, நம்ம உடல்ல இருக்க நல்ல செல்களை திரும்ப தாக்கும் போது இத்தகைய பாதிப்புகள் வந்து ஏற்படுது. சரி, ஓகே, இது வந்து எப்ப சரியாகும், நம்ம சரி பண்ணியே ஆகணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிலருக்கு பரவலா இது வந்து அதுவாவே கிளியர் ஆயிரும். சோ நம்மளுடைய செல்கள் வந்து அதை புரிந்து கொண்டு மாறுறதுக்கு 1 மாசம் 1 வருஷத்துக்குள்ள திரும்ப அதுவாவே ரெக்கவரி ஆயிருது அப்படின்ற சொல்றாங்க. ஒரு சிலருக்கு இதை வந்து மாறாம தொடர்ந்து 3 வருஷமாவோ 4 வருஷமாவோ இந்த பாதிப்புகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்போ அவங்க எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வெறும் வெளிப்பூச்சுனால இதை குணப்படுத்த முடியுமானா, வெறும் வெளிப்பூச்சு மட்டுமே பயன்படுத்தினா இதை குணப்படுத்த முடியாது. இன்டேக்கா சில விஷயங்கள் எடுத்தா மட்டும்தான், உணவுகள் எடுத்தா மட்டும்தான் நம்ம இதுல இருந்து முழுவதுமா கியூர் ஆக முடியும். நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தையும் கரெக்டா நம்ம ரன் பண்றது மூலமா இது வந்து சாத்தியம். அதுக்கு முதல்ல நமக்கு இது உடம்புல வந்துருச்சு, பாதிப்பு ஆயிருச்சு அப்படின்னா, இதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். மோஸ்ட்லி உங்களுடைய பாடி வந்து ஹீட்டா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஹீட்டை வந்து ரிடியூஸ் பண்ணணும். இதுக்கு நீங்க வார வாரம் வந்து இந்த நல்லெண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறது, இளநீ சாப்பிட்றது, வாரத்துல 1 தடவை 2 தடவையாச்சும் நீங்க இளநீ வந்து சாப்பிடலாம், வெந்தயம் எடுத்துக்கலாம், தர்பூசணி அடிக்கடி நீங்க வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உடலை குளிர்ச்சி பண்ணக்கூடிய சில விஷயங்கள் வந்து நீங்க பண்ணணும். சோ பண்ணீங்கன்னா அந்த ஹீட்டு குறையறதுனால இது அடுத்த இடத்துக்கு பரவாம நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் மசாஜ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கடுகு எண்ணெய் இருக்கு இல்லையா, இந்த கடுகு எண்ணெய கடையில வாங்கிக்கங்க. வாங்கிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல பாதிப்பு அரிப்பு இல்ல புண்கள் இருக்கோ, இந்த லிச்சன் பிளானஸ்னால வரக்கூடிய அந்த புண்கள் மேல நீங்க தடவி அதை 5 நிமிஷம் இப்படி மசாஜ் பண்ணுவோம். மசாஜ் பண்ணிட்டு நீங்க விட்டுறலாம். இந்த கடுகு எண்ணெய் மசாஜ் வந்து இந்த லிச்சன் பிளானஸ்க்கு ஒரு நல்ல மருந்து அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் வந்து சொல்றாங்க. இதை வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். அடுத்ததா, நீங்க குளிக்க போறதுக்கு முன்னாடி இந்த குப்பைமேனி அப்படின்ற ஒரு செடி வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? சோ நான் இப்ப இமேஜ்ல காமிக்கிறேன், இதுதான் வந்து குப்பைமேனி. இந்த குப்பைமேனி உங்க வீட்டு பக்கத்துல எங்கெங்கெல்லாம் வந்து எம்டி பிளேசஸ் இருக்கோ, குப்பை மேடுகள் இருக்கோ, அங்கெல்லாம் இருக்கும். இந்த செடிகளை நீங்க பிடுங்கி அரைச்சு இதை வந்து உடல்ல தேய்ச்சு ஒரு 15-20 மினிட்ஸ் கழிச்சு நீங்க குளிச்சுட்டு வரலாம். இப்படி குளிச்சுட்டு வர்றதுனால மேனி வந்து சுத்தமாகும், எதுவும்
கெட்ட தொற்றுக்கள் பாக்டீரியாக்கள் இருந்துச்சுன்னா சோ அது வந்து கிளியர் ஆகிறதுக்கு இது ரொம்பவே உதவி செய்யும். அப்படி உங்களுக்கு செடிகள் கிடைக்காத பட்சத்துல நாட்டு மருந்து கடைகள்ல குப்பை மேனி பவுடர்ஸ் வந்து வைப்பாங்க. சோ அதை வாங்கி நீங்க தண்ணியில கலந்து சோப்புக்கு பதில் நீங்க இதை தேய்ச்சி வந்து குளிச்சுட்டு வரலாம். ஓகே, குளிக்கும் போது குப்பை மேனி தேய்ச்சி குளிச்சிடலாம். நீங்க அடுத்து வந்து கடுகு எண்ணெய் மசாஜ் வந்து பண்ணலாம். அது போக நீங்க தூங்க போகும்போது ஃப்ரீயா இருப்பீங்க இல்லையா, சோ அப்ப வந்து என்ன பண்றீங்கன்னா வேப்பெண்ணெய் பிளஸ் மஞ்சள் இது ரெண்டையும் கலந்து புண்கள் எங்க இருக்கோ அங்கெல்லாம் வந்து நீங்க அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிட்டு தூங்கிடலாம். வேப்பெண்ணெய் பிளஸ் மஞ்சள் இது ரெண்டுமே அந்த கிருமி தொற்று அழிக்கக்கூடிய ஆற்றல் உடையது. சோ வேப்ப எண்ணெயும் பத்தியும் மஞ்சளை பத்தியும் நான் புதுசா சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்ல. சோ மிகச்சிறந்த ஆக்டிவ் பாக்டீரியல் பண்புகளை கொண்டிருக்கிறதா இந்த ரெண்டு பொருளும். இதை வந்து மேல அப்ளை பண்ணிட்டு நீங்க படுக்க போகும்போது தூங்கி காலையில எந்திரிச்சு வாஷ் பண்ணிடலாம். சோ இது வந்து வெளிப்பூச்சில நீங்க பயன்படுத்தக்கூடியது. அடுத்தது இன்டேக்கா என்ன சாப்பிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு மிகச்சிறந்த மருந்தா பாக்குறது ஒரு மூணு பொருட்கள் தான் மருத்துவர்கள் சொன்னது. சோ அதை தான் நான் இப்ப உங்களோட வந்து ஷேர் பண்ண போறேன். அது என்ன மூணு பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா நித்திய கல்யாணி பூக்கள், நித்திய கல்யாணி செடி அப்படின்னு சொல்லுவோம். சோ இப்ப நான் காமிக்கிறேன், இதுதான் வந்து நித்திய கல்யாணி செடி. இதுல இருக்க பூக்கள் வந்து நிறைய வீடுகள்ல நீங்க பாத்துருக்கலாம். இந்த நித்திய கல்யாணி செடி முன்னாடி வந்து அழகுக்காக வந்து வளர்ப்பாங்க. சோ நிறைய பேர் வந்து இது சுகருக்காக சாப்பிடலாம். சுகருக்கு வந்து மிகச்சிறந்த மருந்து இந்த நித்திய கல்யாணி பூ. இந்த பூல இருந்து ஒரு அஞ்சு பூ வந்து நீங்க எடுத்துக்கோங்க. அஞ்சு பூக்களும் நல்லா காம்புகளை வந்து கட் பண்ணிட்டு வெறும் இதழ்களை மட்டும் நீங்க எடுத்துக்கலாம். சோ இது பிளஸ் சீரகம், சீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன். சீர் பிளஸ் அகம், அகத்தினை சீர் பண்ணக்கூடியதுதான் இந்த சீரகம். சோ அதனால அரை ஸ்பூன் வந்து சீரகம் எடுத்துக்கோங்க. அரை ஸ்பூன் மஞ்சள். சோ இது மூணையும் ஒரு டம்ளர் தண்ணியில போட்டு கொதிக்க விட்டு அதை வந்து ஃபில்டர் பண்ணி நீங்க குடிக்கணும். இது உள்ள இன்டேக்க எடுத்துக்கிறது. சோ இது மூணும் சேரும் போது உங்களுக்கு உள்ள இந்த கிருமி தொற்று, செல்களினுடைய எதிர்ப்பு தன்மை இதெல்லாம் வந்து சமப்படுத்தி சீர்நிலைப்படுத்தி உங்க உடலை ஒரு கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு உதவும். இந்த ட்ரிங்க நீங்க எப்ப சாப்பிடலாம் அப்படின்னா காலையில வெறுவத்துல நீங்க சாப்பிடலாம், இல்ல உணவுக்கு அப்புறம்னா ஒரு ஒன் ஹவர் கழிச்சு உணவுக்கு அப்புறம் நீங்க வந்து இதை சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு ஒரு தடவை வந்து குடிச்சிட்டு வந்தா போதுமானது. இதுக்கான பலன் வந்து ஒரு ரெண்டு வாரத்துல நீங்க வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்களுக்கு தொடர்ந்து கியூர் ஆயிட்டே வர்றத நீங்க ஃபீல் பண்ணலாம். சோ எந்த அளவுக்கு இது கியூர் ஆகுமோ அப்ப வரைக்கும் சாப்பிட்டுட்டு இதை வந்து ஸ்டாப் பண்ணிருங்க. இதை வந்து நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும். நித்திய கல்யாணிப்பு உங்க வீட்டுல எங்க வேணாலும் நீங்க வளர்க்கலாம். ஒரு சின்ன தொட்டி இருந்துச்சுன்னா போதும், அந்த செடியை வந்து நீங்க வளர்க்கலாம். அதுல இருந்து நிறைய பூக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சோ இதை வந்து ட்ரை பண்ணுங்க இன்டேக்கா எடுத்துக்கிறதுக்கு. அவ்வளவுதான், இதை மட்டுமே வச்சு ரொம்ப அழகா இந்த நோயிலிருந்து உங்களால விடுபட முடியும். சோ கார்த்திகேயன் இதை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு கியூர் ஆயிருக்கு அப்படின்றது கீழே கமெண்ட் பாக்ஸ் மூலமா நீங்க என்கூட வந்து ஷேர் பண்ணலாம். இது நிறைய பேத்துக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இந்த விஷயங்களை நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிருக்கேன். இந்த தகவல் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனாலோ, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ இது தேவைப்பட்டுச்சுனாலோ வீடியோ வந்து மறக்காம வந்து ஷேர் பண்ணுங்க. சேனலுக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, நம்ம சேனல்ல வீடியோஸ் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடயே பெல் ஐக்கன் வரும், அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.